ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அம்மா வந்து எப்போதுமே தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு செய்ய மாட்டாங்க. அவங்களோட அறியாமையினால் தன்னோட பசங்களோட லைஃப்பை பல தடவை பல அம்மாக்கள்னால் கெட்டு போயிருக்கு. அதோட ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி என்னோடய மெய்டு சொன்ன ஒரு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவங்க வந்து தீ மிதிக்கிறதுக்காக, அவங்க சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். தீ மிதிக்கிறதுக்காக கும்பகோணத்துக்கு வருஷா வருஷம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். அப்போது இங்கே தீ மிதிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண முடியலை, இன்னொருத்தர் வீட்டில் போய் கேட்க வேண்டியிருக்குன்ற ஒரே காரணத்தினால அங்கே இருக்கிற ஒரு பையனை பார்த்து தனக்கு கட்டி வச்சதாகவும், இப்போ தன்னோட லைஃப்பை கொஞ்சம் பேடாக போயிட்டுருக்குன்ற மாதிரியும் சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம், நான் உனக்கு கிணத்துல பிடிச்சி தள்ளி விடணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது வந்து அவங்களோட அறியாமை, பட் அவங்களோட பொண்ணோட லைஃப்பையே அழிச்சிருச்சு. அம்மாக்கள்லாம் பொண்ணுங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு முறை நல்லா யோசித்து முடிவெடுங்க. அவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க பிறந்துச்சு. மூணு குழந்தையுமே கஷ்டப்பட்டு இவங்க தான் வீட்டு வேலையை செஞ்சு காப்பாற்றினாங்க. ரெண்டு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ தான் செகண்ட் பொண்ணுக்கு இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் மேரேஜ் நடந்துச்சு. பையனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. பட் வந்து அவங்க அம்மா வந்து கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் நல்ல இடத்துல கல்யாணம் நடந்திருக்கலாம். இவங்க அந்த டிசர்விங் கேண்டிடேட் தான். ஸோ அம்மாலாம் யோசித்து தன்னோட பொண்ணு பசங்களோட வாழ்க்கை முடிவு செய்யுங்க. ஏன்னா இது அவங்க வாழப்போகிற லைஃபு. அந்த குற்றுணர்ச்சியும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.